Welcome, Indiaglitz. Let's welcome Rowdy Baby for our show. Thank you. Hi, Rowdy Baby. Araathu Aanandhi la vandu bayangara araath konuvaanga appdi nenachirundhom but padathula neriya emotion scenes irukku neriya aluvinga la unda sonnanga action adu alugansa ve takka takka tears la vandrunu solirukku eppadi adu honestly speaking ella padathilum appadi varadu either na vandu idhukku munnadi andha mari or experience enak aayirundhu na adu vandu translate ipo vandu adu konjam transform panni na adu feel panna vacha varum but for the first time enakku maari la adhu na yosikkum bodhu or commercial film just jolly film அதில் நான் ரொம்ப வந்து சீரியஸாக இன்வால்வ் ஆகி நான் தான் நிஜமாக ஆனந்தின்னு எப்படின்னு தெரியல இட் ஜஸ்ட் ஹேப்பன் டு பி தட் வே அண்ட் எப்போவது மாறி என்னை திட்டினா வந்து நிஜமாகவே அழுது வரும் ரொம்ப சீரியஸாக ஐ காட் இன் டு த கேரக்டர் ஐ திங்க் அதனால தான் வந்து கட் சொன்னப்புறம் அழுகெல்லாம் வரும் தனுஷ் சார்லாம் வந்து என்னை பார்த்தபடியே அது அவரோட சஜஷன் என் ஃபேஸ் தான் ஆனால் அவர் கண்ணெல்லாம் தண்ணி வரும் அப்புறம் கட் சொன்னப்புறம் இந்த பொண்ணு சரியே இல்லை நெக்ஸ்ட் டைம் இந்த பொண்ணை எடுக்கவே வேணாம் படத்தில் என்ன சும்மா இது அழுதுட்டு என்ன அழுக வச்சுட்டு இருக்கா அப்படின்ட்டு இருந்தாரா சார் சார் இல்லை சார் ஐ ஜஸ்ட் குடன் கண்ட்ரோல் மை செல் அந்த விதத்துல தான் நம்ம என்ன பண்ண போறோம் குயிக்கா ஒரு 5 மினிட்ஸ் வந்து உங்களோட கோயம்புத்தூர் லைஃப் வந்து அப்படியே லைட்டா ஃபிளாஷ் பேக் பண்ண போறோம் நீங்க அவிலா கான்வென்ட்ல படிச்சிட்டு அங்க டியூஷன் படிக்கும்போது நீங்க 8 மணிக்கு டியூஷன் முடிச்சு சைக்கிள போவீங்க இல்ல நான் நிறைய டியூஷன்ஸ் கேக்குறேன் எந்த டியூஷன் பத்தி பேசுறாங்கன்னு தெரியல என்ன சார் ரூட்ல அந்த தானதுக்கு அப்புறமா கரெக்ட் கரெக்ட் ஆமாமா ஓ யா அதனோட கெமிஸ்ட்ரி அகாடமி டியூஷன் சென்டர் ஆமா படிச்சு முடிச்சிட்டு நீங்க சைக்கிள இப்படி போவீங்க நாங்க எதிர்க்கல டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கோம் நாங்க இப்ப நீங்களாமா நாங்களா ஏன்னா அப்ப நான் கோயம்புத்தூர்ல வர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஓ ஷிட் ஐ டிட் நோ நீங்க எல்லாம் கோயம்புத்தூர் ஆளுங்க பேக் இன் உங்களோட அவிலா ஸ்கூல்ல நீங்க பண்ண ஒரு அட்ராசிட்டிஸ் எல்லாம் நிறைய போட்டோஸ் எல்லாம் எங்ககிட்ட இருக்கு ஓ மை காட் ஸ்டார்டிங் வித் பிச்சர் கடவுளே ஓ மை காட் திஸ் இஸ் வென் ஐ வாஸ் இன் ஃபுட்லூஸ் இன் ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஸோ அப்போ எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் எனக்கு டான்ஸ் ஆடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ ஸ்டேஜ் ஃபியர் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக லாட் ஆஃப் கிட்ஸ் யூஸ் டு கம் ஓவர் தே மேக் தம் டான்ஸ் ஆன் அ ஸ்டேஜ் அண்ட் ஆல் தட் ஸோ இயர்லி ஒரு ஆனுவல் ஃபங்க்ஷன் மாதிரிலாம் நடக்குமா ஸோ தேர் திஸ் கிட் ஐயோ ஐ வாண்டட் டு மீட் ஹர் சம்டைம் நவ் ஹர் நேம் இஸ் ஸ்ருதி ஓகே ஸோ அப்போ வந்து நானும் அவங்களும் மட்டும்தான் அதே ஏஜ் ஸோ ஐ வுட் சிட் ஓவர் தேர் சைலண்ட்லி அண்ட் நான் கட் அடிக்கணும்னு தான் வந்தேன் பட் எனக்கு அப்போல்லாம் வந்து இந்த கேமரா லைட் திருப்பி நீங்கள் பண்ணுவேன் தனியில் குதினா நான் தனியில் ஒரு டைம் குதிச்சுட்டா வருது நான் அதுக்கு திருப்பி திருப்பி குதிக்கணும் ஸோ ஐ வாஸ் அ வெரி ஸ்மால் கிட் என்ன ஏஜ்னு கூட தெரியல ஸோ ஷீ வாஸ் த ஒன் ஹூ வாஸ் கிவிங் மீ கம்பெனி ஸ்ருதி ஐ ரிமெம்பர் ஹர் நேம் வெரி வெல் அண்ட் ஐ வாண்டட் டு மீட் ஹர் சம்டைம் ரீசென்ட்லி ஆல்சோ ஐ வாஸ் செக்கிங் ஆன் இன்ஸ்டாகிராம் எங்கே இருப்பாங்க அப்படின்ட்டு ஸோ யா திஸ் இஸ் ஐ ஆம் சர்ப்ரைஸ்ட் யூ காட் திஸ் பிக்சர் எனக்கு simplicity is very simple na avara meet pannadilla but from what I've heard from a lot of actors co-stars avanga kitta irundhu I've heard that he is extremely simple extremely loving and he never takes it to his head avanga oru star nu eduthukittadilla engadhu so dooratil irundhe kete I admire the person he is ungalku vandu aariya vandu rowdy baby ah pidikuma illa lover boy ah pidikuma ஆனந்தியா சொல்லணும்னா எனக்கு அவர் ரவுடியா இருக்கும் போது பிடிக்கும் சாய் பல்லவியா சொல்லும் போது எனக்கு சாஃப்டா சாஃப்டான கேரக்டர் சோ இப்ப தனுஷ் சார் பத்தி சொல்லணும்னாக்கா அவர் மாரியா வந்து உண்மையாலுமே வாழ்ந்திருக்காருன்னு தான் நாங்க சொல்லணும் ஏன்னா அவர் பிரஸ் மீட்ல கூட சொல்லியிருந்தாங்க மாரி எப்படி அந்த ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் டோட்டலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்க நேர்ல பாத்திருக்கீங்க எந்த அளவுக்கு ஷாக் ஆனீங்க நீங்க அதை பார்க்கும்போது சீன்ஸுக்கு நடுவில் இருக்கிற தனுஷ் சாரா இருக்கிற அந்த டைம்ல வந்து இல் பி வெரி சைலண்ட் யோசிச்சுட்டு இருப்பாரு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் சீன் எப்படி பண்ணணும் அப்படிதான் யோசிச்சுட்டு இருப்பாரு பட் அந்த ஷார்ட்குள்ள வந்த உடனே சடனா எங்கேயோ இருந்த ஒரு எனர்ஜி வரும் அண்ட் ரோபோ சங்கர் அவங்கள அடிக்கிறதோ இல்லைன்னா வினோத் அவங்கள அடிக்கிறதோ அடிச்சு முடிச்சு கட் சொன்னேன் ஐம் ஸோ சாரி ஐம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லுவாரா ஸோ சம்மன் அவ்வளோ ஒரு லவுடாக இருந்து கண்டுக்காம எல்லாத்தையுமே புண்படுத்தலாம் அப்படின்னு இருக்கிற ஒரு ஹியூமன் பீயிங் டக்குன்னு இந்த மாதிரி இருக்கும்போது யூ வில் ஃபீல் தேட் லுக் ஸோ ரியல் நிஜமாவே ரொம்ப கோவம் இருக்க போல எங்கள் ரெண்டு பேர் மேலே நல்லாவே அடிக்கிற மாதிரி இருக்கும் ஆஸ் அன் ஆக்டர் ஐ வுடன்ட் சே ஹி ஆக்ட்ஸ் அந்த இடத்துல வந்து என்ன தேவையோ இந்த இடத்துக்கு இவ்வளோதான் தேவை இவ்வளோதான் கொடுப்பாங்க அட் த சேம் டைம் ஹீல் மேக் ஷுர் ஆப்போசிட்டில் நடிக்கிற ஆள் கூட ஹீல் கெப்பாசிட்டி ஹீல் கேஜ் பல்லவி வந்து இதை விட பெட்டராக பண்ண முடியும் அப்படின்னு ஹீல் ஹீல் நோ ஃபியூ டைம்ஸ் ஹீல் சே நீங்கள் அன்னைக்கு எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்களே அதே மாதிரி ஏதாவது இங்கே பண்ணுங்களேன்
தென் ஐ பி லைக் எந்த எக்ஸ்பிரஷன் அன்னைக்கு இந்த டைலாக் சொல்லும் போது அப்படின்னா ஐ அல் ரிமெம்பர் தட் அண்ட் ஐல் டூ இட். ஸோ அவர் வந்து அவர் மட்டும் ரொம்ப நல்லா இருக்கும்னு யோசிக்காம ஈவன் த கோ ஆக்டர்ஸ் சேர்ந்து இருக்கிறவங்க கூட இன்னும் பெட்டராக பண்ணலாம், அவங்களோட டேலண்ட்டை வந்து அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணி காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து ஒரு ஒரு வெரி நோபல் கேரக்டர் ஐ திங்க். இட்ஸ் வெரி ஸ்வீட், ஏன்னா ஹி கேம் அவுட் ஆஃப் ஹிஸ் வே டு டெல் அஸ் டு டூ பெட்டர் இல்லை. ஸோ இட் வாஸ் நைஸ். ஸ்லோவாக வந்து டைலாக் சொல்லணும், அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் பேசுவேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக டைலாக் சொல்லுவேன் தான், ஏன்னா சீக்கிரமாக டைலாக் சொல்லி முடிச்சிடணும். ஸோ அவர்கிட்ட நோட்டீஸ் பண்ணது என்னென்னா ஒரு ஒரு டைலாகையும் வந்து மீன் பண்ணி டைம் எடுத்து அவர் சொல்கிறது வந்து நான் கற்றுக்கிட்டேன். தட் இஸ் சம்திங் விச் ஐ திங்க் ஐ ஷுட் லேர்ன். அண்ட் அவர் ஒரு எந்த அளவுக்கு டெடிக்கேட்டட்னா ஹீ இஸ் 100% ஹில் கிவ் டு தட் ஷார்ட். ஸோ ஐ லேர்ன்ட் தட் அந்த விதத்தில் டு டூ அ லிட்டில் எக்ஸ்ட்ரா, டு டூ வாட் இஸ் ரிக்வயர்ட் டு கெட் த எக்ஸாக்ட் எக்ஸ்பிரஷன் அவுட் ஆஃப் தி அதர் பர்சன். நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டேன். அவங்க பிரதர் தானே, ஸோ ஹிலா ஸ்கென்ன தனுஷ் சார் ஏதாவது தொலை கொடுக்குறாங்களா அவங்களுக்கு, அங்கே திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ண வைக்கிறாங்களா? நான் இங்கே தனுஷ் சார் கிட்டே வந்தேன்னா எப்படி செல்வா சார் வந்து கஷ்டமாக ஏதாவது கொடுக்குறாங்களா சொல்லுங்கம்மா, நான் பேசிடுறேன். பார்த்தா ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிடுறாங்க, கஷ்டமாக கொடுங்க அந்த சீன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்ட்டு. அதனால பிளான் பண்ணி ரெண்டு பேருமே வச்சிருக்காங்க. இப்போ தனுஷ் சாரோட ஒரு ஸ்லைட் ஷோ ஒன்று இருக்கேன் கிட்டே. ஸோ உங்கள் படத்தில் மாறி டூவில் இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்ட்டு நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம படத்துல இல்ல, மாறியில இல்ல, மாறியில இல்ல. சோ இந்த போஸ்டர் பாக்கும்போது அங்க வந்துட்டு ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஒரு கியூட்டான ஒரு கெமிஸ்ட்ரி பயங்கரமா வொர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு அப்படினு சொல்லி தெரியுது. சோ படம் ஃபுல்லா அதே டிராவல் ஆகுமா? ஆயே அவனு மாறி என்ன, நம்ம ஆனந்திக்கு மாறி எவ்வளவு பிடிக்கும், எவ்வளவு அத எவ்வளவு பிடிக்கும் சொல்லுங்க. ரொம்ப பிடிக்கும். ஏன்? She is madly in love with this மாறி. பாவம் ஆனந்திக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு, ஆட்டோ டிரைவரா அவரு ஆட்டோ டிரைவரா இருந்தாலும் இவங்களும் இப்படி பண்ணிட்டு இவங்களும் ருத்ராட்சம் போட்டு சுத்திட்டு இருக்காங்க, அதே போதாதான். எவ்வளவு மேட்லி இன் லவ் ஒன்னு ரீசன் எல்லாம் வேணுமா அவங்களுக்கு? இப்பவே புரிஞ்சிச்சு ஏன்டா அந்த கழுத்துல ருத்ராட்ச பட்டம் வந்தது அப்படின்னு. நான் தங்கச்சி இல்ல அவங்களுக்கு, பின்ன எங்க வரும். ஓகே, தனுஷ் சார் கிட்ட எப்பயாவது சூப்பர் ஸ்டாரோட மேனரிசம் பாத்திருக்கீங்களா? நான் பாத்திருக்கேன். அவர் சிரிக்கிறது சில விஷயம் வந்து ரஜினி சார் மாதிரி இருக்கும். இல்லை டைலாக் சொல்லும்போது அவரோட ஐப்ரோ மூவ் ஆகுறது, பிகாஸ் யூ சீன் லாட் ஆஃப் ஹிஸ் ஃபிலிம்ஸ் இல்லை, அதனால அதெல்லாம் நான் வந்து நான் பார்த்து வா சொல்கிற மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ திஸ் ரவுண்ட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் உங்களை பற்றி தான். ஸோ பொதுவாக ஒரு ஹீரோயினாக்கா வந்துட்டு ஒரு படத்தில் அவங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுறதுக்கு முன்னாடி வந்து அவங்களோட ஹெல்த் வந்து பயங்கரமாக கேர் பண்ணிப்பாங்க. பட் நீங்கள் வந்து ஹவோவர் யூ ஆர் லைக் நீங்கள் அப்படியே வந்து ஆன் ஸ்க்ரீன் இதுதான்ப்பா நான், இதுதான் என்னோட ரியாலிட்டி. இந்த லைட் அந்த பிம்பிள் இருந்தால் கூட அந்த பிம்பிளோட தான் மேக்கப்லாம் போட்டு கவர் பண்ணாமல் அப்படியே பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணிக்கிறீங்க, அது என்ன ரீசன் அது? அது உங்கள் யூனிக் ஃபேக்டரா இல்லைனா வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட்? நானும் ஆஸ் இன்செக்யூர், எவ்வளோ இன்செக்யூராக ஏதாவது ஒரு பொண்ணு எப்படி இன்செக்யூராக யார் ஃபீல் பண்ணுவாங்களோ அப்படி தான் நானும் இருந்திருக்கேன். எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு எதர் பாய் ஃப்ரெண்ட் சொல்லி நீ அழகாக இருக்கேன்னு நம்ம நம்புவோம், இல்லை நம்மளுக்கு நம்மளுக்கே தெரிய வந்துடும் ஓகே நம்ம அழகாக தானே இருக்கும் அப்படின்ட்டு. பட் எனக்கு வந்து பிரேமம்க்கு அப்புறம் தான் ஆச்சு. நான் வேணா மேக்கப் போட்டிருந்தேன், அல் ஃபோன்ஸ், அல் கட் மை ஹேர், அல் ட்வீஸ் மை ஐப்ரோஸ், அல் டூ சம்திங் அப்படின்னு சொன்னேன். அவர் இல்லை நீங்கள் இருக்கிற மாதிரியே கரெக்ட். ஸோ எனக்கு வந்து ரிலீஸ் நாள் அன்றைக்கே எனக்கு அவருக்கு தான் ரொம்ப எனக்கு பயம் வந்து அவரை நம்ம எங்கேயோ டிசப்பாயிண்ட் பண்ணிட்டோமோ, ஏன்னா எல்லாருமே வந்து ஐயோ என்ன ஹீரோயின் இது அப்படின்னு கேட்டுருவாங்களோ அந்த பயத்தில் தான் நான் இருந்தேன். பட் அவங்க வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க, அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு அழகாக இருந்தால் போதாது, கேரக்டர் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு அன்றைக்கு தெரிய வந்துச்சு. அன்னைக்கு இருந்து இட்ஸ் ஜஸ்ட் பீன் லேர்னிங் ப்ராசஸ் எனக்கு. அப்போ வந்து நான் கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஹியூமன் பீயிங்காக மாறினேன், எந்த அன்பு கொடுத்து என்னை இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பண்ணாங்களோ ஸோ அதே அன்பு நான் ஏதாவது ஒரு விதத்தில் காட்டணும். ஸோ ஐ தாட் ஓகே லெட் மீ பி ஹவ் ஐ ஆம் ஸோ தட் என்னோட தங்கச்சியோட ஏஜில் இருக்கிற குழந்தைங்க இல்லை யாராவது வந்து இப்போது தேல் ஃபீல் ஒரு நாள் நான் மேக்கப் இல்லாமல் போகிறேனே, ஏன் சாய்ப்பள்ளி எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்களே, அப்போது எல்லாம் வந்து அவள் அழகாக அவங்க அழகாக இருக்காங்கன்னு நினைக்கிறாங்களே. ஸோ நானும் தானே அந்த மாதிரி ஒரு நாள் யாராவது யோசிச்சா கூட ஐ கன்சிடர் மை செல்ஃப் தட் நான் கொஞ்சம் ஐம் ரெசிப்ரோகேட்டிங், ஏன்னா அவ்வளோ அன்பு கொடுக்கும்போது நான் கொஞ்சமாவது ஏதாவது ரெசிப்ரோகேட் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் மை வே ஆஃப் டூயிங் இட். பிரேமம் படத்துக்கு அப்புறமா உங்களுக்கு வெரி கூட ஏகப்பட்ட ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கும். வரவே இல்லை, எல்லாருமே வந்து சும்மா இப்போ இல்லை இல்லை வாய்ப்பே இல்லை. எப்படி எப்படி தமிழ்நாட்டில் ஒரு நயன்தாராவோ அந்த மாதிரி கேரளாவில் இப்போ யூ டேக் ஈவன் நயன்தாரா மேம் ஒரு எனி ஆக்டர் ஃபார் இன்ஸ்டன்ஸ்
என்னதான் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அது சேரணும் இல்ல. எங்கேயுமே இது வரைக்கும் யாரும் என்கிட்ட வந்து சொன்னதே இல்லை, எக்ஸ்கியூஸ் மீ ஐ லவ் யூன்னு சொன்னதே இல்லையே. அப்படியா? ட்விட்டர்ல அங்கங்க ரெண்டு மூணு வார்த்தை அவங்க வந்து எழுதுவாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பார்க்கும்போது. பட் நிஜமாவா சொல்றாங்கன்னு நம்ப முடியாது. அதனால நீங்க சொல்ற மாதிரி ப்ரொபோசல்ஸ், எக்ஸ்கியூஸ் மீ ஐ வாண்ட் டு மேரி யூ, ஐ லவ் யூ, அந்த மாதிரி டைரக்டா எதுவுமே இது வரைக்கும் வந்தது இல்லை. ட்ரீம் பாய் நான் யாரும் சொல்லுங்க, கேன் பி எ செலப் க்ரஷ் எது வேணா இருக்கலாம். ஐயோ, எனக்கு சூர்யா சார் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். பட் இப்போது ஒர்க் பண்ண உடனே இன்னும் மரியாதை வந்திருக்கு. ஃபினாமினல் ஆக்டர், ஹார்ட் ஒர்க்கர், இவ்வளோ வருஷம் இந்த இண்டஸ்ட்ரி. அண்ட் இன்னும் ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் நான் ஆக்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு பயம் இல்லை, எந்த அளவுக்கு வந்து இது கரெக்டாக பண்ணணுன்ட்டு எந்த அளவுக்கு நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேனோ, இப்போவும் வந்து சார் கிட்ட அதை நான் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் நம்ம நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்குன்ட்டு. ஸோ சூர்யா சார் கிட்டேருந்து நான் இன்னும் நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஐ ஹாவ் அனதர் ஃபியூ டேஸ் ஆஃப் ஷூட் லைஃப். ஸோ ட்ரீம் பாய் க்ரஷ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவர் ஹீ ஸ்டில் ஸ்டேஸ் அஸ் மை சூர்யா சார் ஹூ ஐ சான் காக்க காக்க. உங்களை பற்றி நீங்கள் படித்த ஒரு வியர்டான ரூமர் தட் ஐ ஹாவ் டூ மச் ஆட்டிடியூட் அப்படின்னு, இஃப் ஐ ஹாவ் ஆட்டிடியூடுன்னு. எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் வந்து அவ்வளோ எல்லாம் வந்து எனக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நான் யாரை பார்த்தாலுமே வந்து ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பேன்னா. ஸோ தட் வாஸ் ஒன் திங் விச் வாஸ் டூயிங் ரவுண்ட்ஸ். அண்ட் ரீசென்ட்லி வேற ஏதோ யாரோ வந்து எங்கேயோ எழுதியிருந்தாங்க, சாய் பல்லவி வந்து இப்போது படிப்படி லட்சியம் மனசு ரிலீஸ் ஆகுதுல்ல, ஸோ அந்த படத்துக்கு வந்து 130 நாள் 50 நாள் ஆயிருக்கு, ஸோ அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்களாமா நான் கடைசி நீங்கள் கேட்ட நாள் விட வரேங்கிறதுக்காக. த திங் இஸ் தட் காசு வந்து ஒரு விஷயமா இருந்துருந்துச்சுன்னா நம்ம எவ்வளவோ படம் பண்ணியிருக்கலாம். ஸோ ஐ ஃபெல்ட் பேட் வென் ஒரு நல்ல நல்ல ப்ரெஸ் பேஜஸ் அதெல்லாம் அவங்கெல்லாம் இதை ட்வீட் பண்ணும்போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன், கரெக்டாக இல்லையான்னு தெரியாமல் எதுக்கு போடணும். ஏன்னா காசு தான் ஒரு க்ரைட்டீரியா இருந்துச்சுன்னா இந்த பொண்ணு நிறையா படம் பண்ணியிருக்குமே, எதுக்கு இப்படி இருக்கணும். ஸோ தட் ஐ ஃபெல்ட் பேட், தே ஷுடன்ட் ஹவ் செட் தட். ஸோ மாரியில் ப்ரெஸ் மீட் அப்போ தனுஷ் சொல்லியிருந்தார், யூ ஆர் வெரி சூஸி அபவுட் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. வாட் இஸ் தட் ஒன் கன்வின்சிங் பாயிண்ட் மாரி டூவில் உங்களுக்கு? நல்ல இந்த ஃபிலிம் ஐ ஃபெல்ட் மை கேரக்டர் அஸ் அராத் ஆனந்தி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க கதை ஒரு விதத்தில், அண்ட் அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மோர் ஓவர் நிஜமான லைஃப்பில் இருக்கிற பல்லவி வேறு, அராத் ஆனந்தி வேறு. ஸோ இன்னொரு கேரக்டராக இருக்கும்போது அந்த எனர்ஜி, அந்த மாதிரி ஒரு லைஃப், ஆட்டோ டிரைவராக நல்லா இருக்க முடியாது பட் அந்த குட்டி ஸ்பேனில் நல்லா இருக்க முடிஞ்சது, கஷ்டம் அதெல்லாம் தெரிஞ்சு வந்துச்சு. அண்ட் ஜென்ரலாக கொஞ்சம் இன்ட்ரோவர்ட், நான் சொல்கிற காமெடி கூட அவ்வளோ ஃபன்னியாக இருக்காது, பாதி டைம் என்னை பார்த்தே கிண்டல் அடிப்பாங்க. ஸோ ஜோக்கே நானாக தான் இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில். அதனால் இங்கே ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரோபோ அண்ணா அண்ட் வினோத், நிஷா அண்ட் தனுஷ் சார் அவங்கெல்லாம் சேர்ந்தா வந்து தே மேட் மீ அ வெரி டிஃப்ரெண்ட் பர்சன். நானும் கொஞ்சம் ஏதோ ஜோக்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு, கமெண்ட்லாம் கவுண்டரெல்லாம் கொடுத்து. ஸோ தட் வாஸ் அனதர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த படத்தில் வந்து நிறையா விஷயம் என்னால் பண்ண முடியுமா எனக்கே ஒரு டவுட்டாக இருந்ததெல்லாம் பண்ணியிருந்தேன். ஐ ஹோப்பிங் எல்லாத்துக்கும் கூட அது ஒரு புது பல்லவியை பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் 1 hourலேயே ஆட்டோவோட கற்றுட்டு இருந்திருக்கீங்க, அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஈஸியாக இருந்துச்சு கற்றுக்கிறதுக்கு, ஈஸியாக இருந்துச்சு பட் கொஞ்சம் நேரம் ஓட்ட ஓட்ட தான் வந்து கஷ்டம் தெரியுது. பிகாஸ் டு கோ ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் கியர் டு ஃபோர்த் அண்ட் ஒரு குட்டி பிரேக் அடிக்கும் போது கூட ஹவ் டு கம் பேக் டு ஃபர்ஸ்ட் கியர். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, கை அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லைன்னு நினைக்கிறேன் பட் தெரியல. ஸோ சூப்பர் ஸ்டார் ஆட்டோ ஓட்டினதுக்கப்புறமா வந்து ஆட்டோ ட்ரைவர்லாம் பயங்கரமாக வந்து ஒரு பெருமையாக கால் எடுத்து கூட சுட்டுருந்தாங்க. இப்போ நீங்கள் ஓட்டியிருக்கீங்க, இன்னும் தைரியமாக வந்து நிறைய பேர் வந்து இல்லைனாலும் அவங்க ரொம்ப தைரியமாகவே கெத்தாகவே ஓட்டுவாங்க. எனக்கு சந்தோஷம் நான் அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணி நான் ஏதோ பண்ணியிருக்கேங்கிறது. ஆனந்திக்கு மாறின்னா அவ்வளோ காதல், அவ்வளோ பைத்தியமாக சுற்றிட்டுருக்குற ஒரு பொண்ணுக்கு ஒரு அழகான ஒரு டெஃபினேஷன். இப்போ ஆனந்தினா இப்போ ஆட்டோ டிரைவர்னு சொல்லி அதை பற்றியே இவ்வளோ நேரம் பேசுகிறோம் இல்லை, கரெக்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் இந்த மாதிரி ஒரு ரோல் கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு தேங்க் பாலாஜி. அண்ட் அதர் தென் தட் அவர் சொன்னது வந்து ஹி ஃபெல்ட் ரெஸ்பான்சிபிள். நான் வந்து எங்கேயோ ஒரு டைம் நான் எங்கேயோ போகும்போது நான் பார்த்தேன் இந்த சோ மெனி ஃபீமேல் ஆட்டோ டிரைவர்ஸ். ஸோ ஐ ஃபெல்ட் நம் என்ன இன்ஸ்பயர் பண்ணாங்க, ஐ வாண்ட் டு மேக் ரோல் அவுட் ஆஃப் இன் நோ வே. அவங்க வந்து இதை காலர் தூக்கி போட்டு அந்த அளவு எதுவுமே இல்லை, நான் எனக்கு சந்தோஷம் அந்த மாதிரி எனக்கு ஒரு கேரக்டர் கிடச்சி இஃப் தே ஆர் ஹாப்பி பரவாயில்ல, ஏதோ நம்ம பொண்ணு நம்மள மாதிரி தான் பண்ணியிருக்கான்னு நினைச்சாலே போதும். இப்போ நான் ரோபோ நகிட்ட பேசும்போது சொல்லிட்டு அவரெல்லாம் உட்கார வச்சு ஆட்டோலலாம் ஓட்டியிருக்கீங்களா? ஆமாம், நிறைய சீன்ஸ் இருக்காங்க. ஆமாம், நிறையா இல்லை இருக்கிற ஒரு 2-3 சீன்ஸில் அவங்கெல்லாம் இருப்பாங்களா. ஸோ கொஞ்சம் பயப்படுவாங்க, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை பட் நிஜமாகவே நான் நல்லா ஆட்டோ ஓட்டுவேன். அதனால அம்மா கிட்ட ஃபோன்லாம் போட்டு சொல்லியிருக்கேன், அம்மா நான் டாக்டராக இல்லைனாலும் இல்லைனா ஆக்ட்ரஸாக இல்லைனாலும் ஏதாவது ஒரு காரத்தில் ஆட்டோ ஓட்டணும்னா கூட நான் ஓட்டுவேன், தொழில் இருக்குது. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி தான். நீங்கள் ஒரு டாக்டர் சாய் பல்லவியா செட்ஸில் எப்பயாவது இருந்தீங்களா? கிதாப்போ இருந்தேன், இங்கே நான் இருந்தேன். இவங்க சும்மா நான் எதை சொன்னாலும் கிண்டல் அடிப்பாங்க. நான் அன்றைக்கு
நான் எப்படி ஒரு டாக்டர்னா எடுத்தோடனே டேப்லெட் கொடுக்க மாட்டேன், பிகாஸ் நம்மளோட பாடி ஹீல் ஆகும். இப்போது அன்றைக்கெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட ஐடன் இருக்கலை. ஸோ நான் என்ன பண்ணேன், டர்மரிக் இருக்குல்ல மஞ்சள்தூள், மஞ்சள் தூள் போட்ட உடனே இமீடியட்டாக கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாரு பாட்டி வைத்தியம் பண்ணிட்டுருக்கேன், இங்கே வந்து இவன் டாக்டர் இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் இந்த செட்டில் வந்து என்ன நான் நிஜமாக பண்ணாலும் கிண்டல் அடிக்க ஆரம்பிப்பாங்களா. ஸோ பட் யூ ஆல்வேஸ் வாண்ட் டு கெட் இன்டு ஆக்டிங் ரைட்? உங்கள் வீட்டில் நீங்கள் சொன்னப்போ வந்துட்டு படித்து முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்டிங் விட நான் வந்து உங்களில் யார் எடுத்த பிரபுதேவா ஷோ பண்ணும்போது சில டிரெக்டர்ஸ் ஹட் ஆஸ் எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, நான் எப்போ இந்த டான்ஸ் ஷோஸ் பண்ணாலும் யாராவது என்னை ரெக்கக்னைஸ் பண்ணி நீங்கள் அங்கே ஆடினவங்க தானே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஐ லைக் தட் ரெக்கக்னிஷன். அண்ட் அவங்க என் கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் அந்த டைமில் வந்து ஹீரோயினாக ஆயிருந்தேன்னா எனக்கு தெரியல இந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்திருக்குமான்ட்டு. ஸோ எனக்கு வந்து இந்த 6 இயர்ஸ் டைம் மெடிசன் முடித்து வந்து பண்ணுறது வந்து எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட், நம்மளுக்கு வந்து இது நம்ம சந்தோஷத்துக்காக தான் வந்து நடிக்கிறோம், இல்லைன்னா நம்ம காசுக்காக பண்ணுறோன்னா ஒரு 100 films வி கேன் டூ அட் ஒன்ஸ் இல்லை தட் ஃபினிஷ் கெட் மணி அண்ட் கோ. பட் எனக்கு வந்து நடிக்க ஆரம்பிச்சுன்னு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. கேமரா முன்னாடி இப்போ அராத்து ஆனந்தியா, அடுத்த படம் என்ஜிகே, ஸோ அதுலலாம் வந்து வேறு வேறு கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால ஐ ஃபெல்ட் லைக் திஸ் இஸ் சச் அ நைஸ் பிளேஸ் டு பி இன். ஐ டோன்ட் நோ, ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் தட் திஸ் இஸ் நைஸ் அண்ட் திஸ் ஷுட் ஸ்டே திஸ் வே அண்ட் ஐ வாண்ட் பீப்புள் டு கனெக்ட் வித் மீ. நான் அவங்க வந்து சொல்லுவாங்க என் பொண்ணோட படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி எங்களுக்கு டென்ஷனாக இருக்குதுன்னு சொல்லும்போது ஐ யூஸ் டு திங்க் இவ்வளோ எல்லாம் வந்து எமோஷனலாக கனெக்ட் ஆகிறாங்க. ஸோ தட் வாஸ் அ டிரைவிங் ஃபோர்ஸ் ஃபார் மீ டு டூ அ லாட் ஆஃப் திங்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ.